பங்கு சந்தை முதலீடு என்பது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. முதலீடு செய்வதற்கு முன்பு பங்கு தொடர்பாக நன்கு ஆராய்வது மிகவும் அவசியம். அதே மாதிரி நான் செபி ரிஜிஸ்டர் ஃபைனான்சியல் அட்வைசர் இல்லை அப்படிங்கிறதும் தெளிவுபடுத்திக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் 360 தமிழ் இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஏஞ்சல் புரோக்கிங் ஐபிஓ, அதோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஐபிஓ டீட்டெயில், ஐபிஓ வந்து ஓப்பன் ஆகிற டேட் வந்து செப்டம்பர் 22, க்ளோசிங் டேட் வந்து செப்டம்பர் 24. முகமதிப்பை வந்து ஒரு பங்குக்கு 10 ரூபா சொல்லியிருக்காங்க. பங்கோட விலை வந்து 305-306 சொல்லியிருக்காங்க. மினிமம் 49 ஷேர் வாங்குகிற மாதிரி இருக்கும். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் கிட்டத்தட்ட 15,000 இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து மெயின் ஐபிஓ தான். முக்கியமான நாள் அப்படின்னு பார்க்கும்போது செப்டம்பர் 29 வந்து ஃபைனல் அலாட்மெண்ட்டு, 30 வந்து அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அக்டோபர் 1 வந்து டிமாண்ட் கணக்கில் ஏறிடும். அக்டோபர் 5 வந்து லிஸ்டிங் எதிர்பார்க்குறாங்க. நிறுவனத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது வந்து பங்கு சந்தை தரகு துறையில் உள்ள ஒரு நிறுவனம், அதாவது புரோக்ரேஜ் நிறுவனம். 2.15 மில்லியன் கணக்குகள் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதாவது அக்கௌண்ட்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லலாம். பங்கு வாங்குறதுக்கான முக்கியமான காரணம்னா, இது வந்து ஸ்ட்ராங் பிராண்ட் நேமு. ஸோ புரோக்ரேஜ் அப்படின்னு சொன்னால் ஏஞ்சல் புரோக்கிங் வந்து எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் பிராண்ட் நேம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பங்கு விற்கிறதுக்கான முக்கியமான காரணம், அதை தவிர்க்கிறதுக்கான முக்கியமான காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோடய ஒரு நிறுவனர் அலிட்டி தக்கர் அப்படிங்கிறவர் வந்து கடந்த காலத்தில் வந்து பங்கு சந்தையில் ஈடுபடுறதுக்கே தடை விதிக்கப்பட்டார். ஏன்னா இன்சைடர் ட்ரேடிங் இந்த மாதிரி ஒரு இதில் இவர் இருந்திருக்காரு. ஸோ இனிவரும் காலத்தில் இவருடைய கேரக்டர் இதை வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்து இவங்களோட பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா, நெட் கேஷ் வந்து 2020 சரி 2018 நெகட்டிவில் இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இல்லாத ஒரு நிறுவனம், அப்பப்போ நெகட்டிவில் வர நிறுவனத்தை வந்து நம்ம கொஞ்சம் யோசித்து தான் வாங்கணும். அடுத்து நிதிநிலை பார்க்குறோம். நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் இவங்களோட வருமானம் வந்து 2018 780 கோடி, 2019 780 கோடி, 2020 கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2018 வந்து 107 கோடி, ஆனால் இப்போ 2020 வந்து 81 கோடி. ஸோ குறைஞ்சி தான் இருக்குது. ப்ராஃபிட் வந்து அந்தளவு இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னு சொல்லணும். ஸோ ப்ராஃபிட் மார்ஜினே வந்து ரொம்ப ஃப்ளக்சுவேஷனாக இருக்குது. அதனால் வந்து அடுத்து மதிப்பீடு பார்க்குறோம். மதிப்பீடை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய பி ரேஷியோ வந்து 26.75 இருக்குது. இதே வந்து ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் பார்த்திங்கன்னா 28 இருக்குது. ஆனால் அவங்களுடைய ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்க் வந்து 44, ஆனால் இவங்க வந்து வெறும் 14 தான் இருக்காங்க. இண்டஸ்ட்ரி ஹையஸ்ட் வந்து 54 வந்து மோட்டிலால் இருக்குது. மோட்டிலால் வந்து ப்ரோக்ரேஜ் மட்டும் கிடையாது, மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, அதேமாதிரி ஹவுசிங் ஃபைனான்ஸ்லாம் இருக்குது. அதனால் அவங்களுக்கு ஹையஸ்ட் பி இருக்கிறது ஒரு தப்பான, அதை வச்சு நம்ம வந்து இவங்களுக்கு வந்து கரெக்டு அப்படின்னு சொல்ல முடியாது. இவங்களுடைய பி ரேஷியோ வந்து ஆவரேஜோட அதிகமாக தான் இருக்குது. நெகட்டிவாக வந்து 2 வந்து ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வேறு இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வேல்யூஷன் வந்து ரொம்ப அட்ராக்டிவ் அப்படின்னு சொல்ல முடியாது. அடுத்து ஃபைனான்ஷியல் ரேஷியோ மற்ற கம்பெனியை கம்பேர் பண்ணுறோம். அப்படி பார்க்கும்போது ஏஞ்சல் புரோக்கிங் வந்து FY20 மார்ஜின் வந்து 11%, ஆனால் ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் வந்து 31%. மற்ற HDFCல நம்ம கம்பேர் பண்ணலாம், ஏன்னா அவங்க வந்து லிஸ்டிங்கில் இல்லை அப்படிங்கிறனால. டைரக்ட் காம்பிடிட்டர் வந்து ஐசிஐசிஐ செக்யூரிட்டி கம்பேர் பண்ணால் 31. ஸோ அந்த ஷேரே அட்ராக்டிவாக இருக்கும்போது ஏஞ்சல் புரோக்கிங்கை வந்து வாங்குறதுக்கான முக்கியமான ரீசன் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து உங்களுக்கே தெரியும், அந்த கார்வி ப்ராப்ளத்துலேருந்து மக்கள் வந்து புரோக்ரேஜ் நிறுவனத்தை வந்து நம்புறது கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பங்கை தவிர்க்கிறதுக்கு தான் காரணம். அதையும் தாண்டி நிறுவனத்து மீது செவி வித்த கடந்த கால தடையை விதி பார்க்கும்போது அவரோட கேரக்டர் வந்து அவ்வளோ நல்லா இல்லைன்னு தோணுது. ஸோ நிறுவனரே சரியில்லை அப்படிங்கும்போது நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்குது. அடுத்து ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவும் வந்து அவ்வளோ அட்ராக்டிவாக இல்லை, 2 வந்து நெகட்டிவாக இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இல்லாத ஒரு கம்பெனியை நம்ம வாங்கணுமா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்குது. அடுத்து போட்டிகள் அதிகம் உள்ள துறை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ இந்தியாவில் வந்து எத்தனை புரோக்ரேஜ் கம்பெனி இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது, அவ்வளோ இருக்குது. அதே மாதிரி ஜிரோதா வந்து ரொம்ப அட்ராக்டிவாக ப்ரைஸ் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப ஹெவி காம்படிஷன் கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பேடிஎம் வந்து ரீசெண்டாக வந்து புரோக்ரேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த துறையில் வந்து புதுசாக நிறுவனம் வர்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது, ஈஸியாக வந்துடுறாங்க. நாளைக்கே ஃப்யூச்சரில் வந்து கூகுள் பே கூட ஸ்டார்ட் பண்ணலாம், யாருக்கு தெரியும். ஸோ இவ்வளோ போட்டி உள்ள ஒரு துறையில் வந்து நல்ல நிறுவனமாக இருக்கணும்னா ப்ரொமோட்டரும் நல்லா இருக்கணும். உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனை கமெண்ட்ல தெரியப்படுது. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.